அல் அசீஸ், மூமின்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய இரண்டாவது அடிப்படை, இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியம் என்பது இல்லை. அவன் கொடுக்காதவரை, அவன் நாடாதவரை கண்ணியத்திற்கெல்லாம் உரித்தான அல் அசீஸ் தான் கண்ணியத்தை கொடுக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 26வது வசனத்தை படித்து பாருங்கள். குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா. அல்லாஹு அக்பர். நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களுக்கு இழிவை தருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஃபாத்திர் 10வது வசனம், மன் கான யுரீதுல் இஸ்ஸா, யார் கண்ணியத்தை விரும்புவாரோ, ஃபலில்லாஹில் இஸ்ஸது ஜமீஆ, எல்லா இஸ்ஸதும் எல்லா கண்ணியமும் அல்லாஹ்வை சார்ந்ததுதான். சூரத்துல் முனாஃபிகூன் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் இஸ்ஸது வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கண்ணியம், அல்லாஹ்வை சார்ந்தது கண்ணியம். அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உரித்தாக்குவான் ரசூல்மார்களுக்கு, அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உரித்தாக்குவான் முஃமின்களுக்கு. முஃமின்களுக்கு எது கண்ணியம்? அல்லாஹ் கொடுப்பது கண்ணியம். அல்லாஹ் எதை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? ஈமானை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு, அவர்களை தௌஹீதில் இருப்பதில் பிறக்க வைத்ததை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் எமக்கு கொடுத்த கண்ணியம் இஸ்லாமில், அல்லாஹ் எமக்கு கொடுத்த கண்ணியம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் வழி கொடுத்தது. வேறு எதுவும் இந்த உலகத்திலே இதற்கு நிகராட, இதற்கு மேலாட கண்ணியம் கிடையாது. உலகமெல்லாம் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுத்தாலும், செல்வத்தை கொடுத்தாலும், உயர்வை கொடுத்தாலும், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்தால் அவன்தான் உலகத்திலேயே கண்ணியமானவன். ஆனால் இம்முடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தின் படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசா 139வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தகிதூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். முஃமின்களுக்கு மாற்றாக இறை மறுப்பாளர்களை தங்களுக்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் கண்ணிய, அவர்களிடத்தில் கண்ணியத்தை தேடுகிறார்கள், அவர்களிடத்தில் மதிப்பை தேடுகிறார்கள், இறை மறுப்பாளர்கள் மறுப்பாளர்களிடத்தில் சென்று கண்ணியத்தை கேட்கிறார்கள், கண்ணியத்தை தேடுகிறார்கள். அறிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, எல்லா கண்ணியமும் அல்லாஹ்விடத்தில் தான்.